பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 1, 2023, தமிழ் சுபக்ருது வருடம், மாசி மாதம், 17ஆம் நாள், புதன்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலை 9:52 வரை, அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். தசமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், துலாமில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் குரு, சுக்கிரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி: உறவினர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடம்புலையும் மனசுலையும் தெம்பும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. உடன் பிறந்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகமும், அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான வாய்ப்பும் அமைகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதே குழந்தைகளால் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இளைய சகோதரர்கள், இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் மனசுல குழப்பம் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளில் பங்கெடுக்கும் சூழ்நிலை இல்லை. அதே சமயம் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான பக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூகத்தில் மதிப்பு உயரிய மதிப்பில் இருப்பவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை அமைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். மனசில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரிஷப ராசி: 2ஆம் இடத்துல சந்திரன். அந்த சந்திரன் அதுவும் தன்னுடைய மகனின் வீடான மிதுன ராசியில் இருக்காரு. ராசியில புதன், ராசியில செவ்வாய் இருக்காரு. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சற்று முனைப்புடன் செயல்பட்டு உங்களுடைய காரியங்களில் சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளுக்கு முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்கும் யோகம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பண வரவுகள் வந்து கொண்டிருக்கும். தன வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. குடும்பத்தில் நல்ல செய்திகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அலைச்சல் அதிகரித்து உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புல அசதித்தன்மை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சில சமயம்
சோர்வு மிகுதி காரணமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அலைச்சல் அதிகரிக்கும், அதே சமயம் பண வரவுகளும் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வார்த்தைகளால் தொழில் செய்பவர்கள், பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு இனிமையான வார்த்தைகளை கொண்டு மக்களை கவரும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் சனியோட சேர்ந்து இருக்கிறது. உங்கள் தந்தையால் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை அமைகின்றது. உங்க மனசுல எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் முழுவதுமா பூர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு சின்ன குறை இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. தந்தையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதை பேசி தீர்த்துக்கிடமே தவிர உங்களுடைய அதிக பிரசங்கத்தனத்தினால அவருடைய மனசை காயப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த இடமாற்றம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் முனைப்போடு செயல்படுவீங்க. கிரியேட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால இன்று அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமான ஆலோசனைகள் தரக்கூட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவர்களிடம் மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்னால அல்லது கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால அவர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் பெரிதும் தலையிடாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு வழிவகுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை புதிதாக அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய உணர்வுகள் உங்களுக்கு மேலோகும். அதனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தொழிலை விருத்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் சேர்வங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். அரசாங்க வழியில் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும், பணச்செலவுகள் ஏற்படும். எந்த காரியமும் உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். காலவரையும் ஏற்படுறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளோ பெரிய சங்கடங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அனாவசிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள், குடும்ப உறுப்பினர்களின் பேச்சுக்கள் காரணமாக இருக்கும். அனாவசிய கவலைகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செயல்திறன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மேல் அதிகாரியிடம் தேவையில்லாத பேச்சு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக சுப செலவு ஏற்படும். அந்த சுப செலவு உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். ஆனால் அந்த கையிருப்பு கரையிறதுனால உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படும். ஆனால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு இப்போதைக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. ஆனால் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அனாவசிய பேச்சுவார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால உங்களுக்கு ஒரு விதமான அவர்ஷன் குழந்தைகள் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றிய நினைப்பும் உங்களுக்கு மனசில் வருத்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகாமல் அது உங்களை பெரிய பாரத்தை சுமக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அல்லது கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. பண வரவுக்கு குறைவு இருக்காது, தன வரவுக்கு குறைவு இருக்காது, குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால்
உங்கள் ரூம்குள்ளார நாலு செவத்துக்குள்ளார உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை இத்தனைக்கும் இருக்கு நடக்கின்ற பனிப்போர் வெளி உலகுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னைக்கு அது வெளி உலகுக்கு தெரியறதுக்கு, அதாவது நாலு செவத்துக்கு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் உங்கள் வாழ்க்கை இத்தனைக்கு கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும் நாளாக இருக்கும். சிம்ம ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்காரு, புதனோடு சேர்ந்திருக்காரு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் சொல் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவார். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் சமூக அந்தஸ்தும் குறைவில்லாமல் இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் இருக்கு. அது மட்டும் உடம்பை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லை. குறிப்பாக குடும்ப விஷயம், பண விஷயம், வாக்கு விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் குரு பார்வை சாதகமாக இருக்குது. ஆனால் செலவுகளுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். சில சமயம் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால அது பேச்சிலையும் தெளிவாக வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு பார்வை உங்கள் வார்த்தைகளில் சங்கடத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்று உங்களுக்கு தனலாபம் ஏற்படுகின்ற நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற நாள். கன்னி ராசி. தொழில் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதரர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் குறைந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள கருத்து வேற்றுமைகள் விலகி உங்களின் எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில், எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் உறுதுணையாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மதிப்பு உயரக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலில் சில புதிய மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் மருத்துவ செலவுகள் குறையறதுனால மன நிம்மதி ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் விதமான ஆரோக்கியம் உங்கள் தாயாருக்கு இருக்கிறதுனால பெரிய கவலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது, அதுவும் புதனின் வீட்டில் இருக்கிறது. செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. தந்தையால் செலவுகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு இருக்கு. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்தமாக தொழில் துவங்கணுன்ட்டு ஆசை இருந்ததுன்னா அது பற்றிய பேச்சுவார்த்தைகள் மற்றும் முதலீடுகளுக்காக இன்று புதிய முயற்சிகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அவர்களை எதிர்பார்த்து நீங்க ஏமாறுவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பினால் கெடுவீர்கள், நம்பலைன்னா கெடமாட்டீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுடைய செயல்பாடுகளில் அடுத்தவர்களின் உதவி இல்லாமல் நீங்கள் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தொழில்லையோ, வியாபாரத்திலையோ, உத்தியோகத்திலையோ நீங்கள் மட்டும் முயற்சி செய்யணும். அடுத்தவங்கள கூட்டு சேர்க்காதீங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களை நம்பி முதலீடுகள் செய்தால் அவர்கள் ஏமாற்றும் சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. அவர்கள் சொல் கேட்டு எந்த விதமான முதலீடையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அலைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. ஆனால் தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் உதவியின் மூலமாக சில சங்கடங்களை பெரிதாக இல்லாமல் சின்ன சங்கடங்களாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ ப்ரொசீஜர்ஸ் மற்றும் வேறு விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எட்டாம் இடத்துல சந்திரன், இரண்டாம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுக்கிறாரு. ஆனால் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால மனசில் இருக்கிற தெளிவு உங்கள் வாயில் வார்த்தையாக வராது. வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அடுத்தவங்க கிட்ட பேசும் பொழுது அடுத்தவர்களின் செயல்பாடுகள் அல்லது அடுத்தவர்களின் வார்த்தைகளை விமர்சிக்காமல் இருப்பதே நல்லது. நீங்கள் எதாவது சொல்லப்போக உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் வரும். பண விவகாரங்களில் இன்று தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே செலவுகளை ஏற்படுத்திப்பீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு உங்களுக்கு அலைச்சலை அதிகப்படுத்தும். காரிய வரையும் காரிய தடையை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார்கள். அவங்க கிட்ட நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அவங்களும் திருப்பி கோபப்பட்டுட்டு உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை அவங்க வளர்த்துப்பாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சியை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அடுத்தவங்களை பற்றின ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக எதுவும் எடுத்துக்காதீங்க. அவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத குழப்பம் ஏற்படும். வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் அனாவசிய மன வருத்தம் ஏற்படும். உங்களுடைய பேச்சு பெரியவங்களை காயப்படுத்தும். அதனால் என்ன சொல்ல வரீங்கிறத புரியிற மாதிரி சொல்லுங்கள். இன்டைரக்டாக சொல்கிறது மழுப்பலாக பேசுறதுலாம் இன்னைக்கு வேண்டாம். தனுசு ராசி, பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் மட்டுமல்ல உங்களுக்கு பிடித்தவர்களையும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மனசில் சந்தோஷம், உடம்பில் தெம்பு, ஆரோக்கியம் போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் வேலை கிடைக்கிறதுல இப்போதைக்கு தாமதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்புல வியாதி இருந்ததுன்னா வியாதி விலகும். வியாதி விலகிறது மட்டும் இல்லாமல் இதுவரை மருத்துவ செலவுகள் உங்களை கட்டுக்கடங்காமல் வச்சுட்டு இருந்ததுன்னா இப்போ மருத்துவ செலவுகள் உங்கள் கைக்குள் வரும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவர்களின் கடல் கடந்து பயணிக்கும் செலவாக இருக்கலாம், அல்லது எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான செயலாகவும் இருக்கலாம், அல்லது குழந்தைகளாக இருந்தால், அதாவது இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் அவர்களின் திருமண செலவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது புதிய உறவினர்களை சேர்க்கும் செலவாக இருக்கும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக சில செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான செலவுகள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைப்பதற்குண்டான உதவிகளை செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். முடிந்தவரை நண்பர்கள் பேச்சை கேட்டு, இப்போ இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அவர்கள் பேச்சை கேட்டு செலவு பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி செலவு கைமீறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. கருத்து மோதல் காரணமாக உடன் பிறந்த இளைய சகோதரருடன் மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்கள் இன்று சற்று நிதானத்துடன் பேசும் வாய்ப்பு ஏற்படும். அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சாதகமான சந்தோஷகரமான நாள். மகர ராசி. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வாங்கின கடனை கட்ட முடியல, இதில் புதுசாக கடன் வேற வாங்கணுமா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் தேவைகளை குறைத்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. நான்காம் இடத்திற்கு சனி பார்வை. ராகு அந்த நான்காம் இடத்திலிருந்து வெளியேறுற வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்கள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பூமியில் இழுபறி நிலைமை தான், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பூமியில் புதுசாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நான்காம் இடத்திற்கு குரு பெயர்ச்சியானால் நல்லது நடக்காதா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குரு நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செலவுகளை அதிகப்படுத்துவாரே தவிர உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் விஷயத்தில் எந்த லாபத்தையும் ஏற்படுத்த மாட்டார். அது பற்றிய முயற்சிகள் ஏற்படுவதற்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் அதிகமாக வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா கட்டுறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். உடல் ரீதியான அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடம்புல உங்களுக்கு சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருந்தவங்களா இருந்தால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அனாவசிய மருத்துவ செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, இல்லாட்டி பிரச்சனை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வியாபாரத்தில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. அதனால குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தோட பேச முயற்சி பண்ணுங்க. வார்த்தையை விட்டுட்டு அள்ள முடியாதுன்ட்டு அதுக்கப்புறமா புலம்பி பிரயோஜனம் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ இருக்கீங்க. கும்ப ராசி. குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு உங்களுடைய சுய சிந்தனையை முழுங்கடிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஆனால் அதனால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது, உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்திலும் சரி, வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி, மன வருத்தங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. ஆனால் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால பண பற்றாக்குறை இருக்காது, தன வரவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். தொழில் ரீதியாக முயற்சிகள் வெற்றியடைந்தாலும் எதிரிகளின் பலம் கூடுகின்ற நேரம் இது. அதனால் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவர்களிடம் நைச்சியமாக பேசி சமாளிக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்வது நல்லது. கொஞ்சம் அதிகாரமாக பேசினீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். இதில் 10வதுக்கு ராசியில் இருக்கிற சனியின் பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அசாத்திய தைரியத்தை அந்த சனி பார்வை கொடுக்கறதுனால தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகம் தொழிலில் தடுமாற்றம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்கள் உங்களிடம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக எதிரித்தன்மையோடு செயல்படுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுறதுனால உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குடும்பத்திலையும் எதிரொலிக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சிரிச்சு கூட பேசிடாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயம் குழப்பத்தை ஏற்படுத்தும், செலவுகளை அதிகரிக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. குறிப்பாக உங்களுடைய சொத்து விஷயத்தில் அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்துறதுனால சில சமயம் உங்கள் சொத்து கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விற்கிறதுக்கு நிலைமை வந்ததுன்னா சீக்கிரமாக விற்றுட்டு வெளியில் வர பாருங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின கடனை மூழ்கிறதுக்கு வீட்டை மூழ்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி.
நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஆரோக்கியத்துல ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துவாரு. தாயாரின் ஆரோக்கியமும் கவலையை ஏற்படுத்தும். ஆனா எந்த கவலையும் இப்ப படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. செலவை கொடுப்பாரு, சனி பகவான் செலவை கொடுப்பாரு. குடும்பத்துல செலவை கொடுக்கறதுனால பண பற்றாக்குறை ஏற்படும். அதனால சில சமயம் வாக்குவாதம் ஏற்படும். வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் மற்றும் நண்பர்கள் விஷயத்தில் உங்களுடைய எந்த விதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகக்குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடம்புல ஏதாவது சின்ன சங்கடம் மாறுதல் ஏற்பட்டால் கூட உடனே அதற்குண்டான மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியம் அதனால் சிறு பாதிப்பை அடையும். தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கமின்மை காரணமாக உங்களுடைய செயல்திறன் மறையும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். கவனச்சிதறல் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டியை வெளியில் வச்சுட்டு போனீங்கன்னா யாராவது வந்து இடிச்சுட்டு உங்களுக்கு யார் அடித்தாங்கன்னே தெரியாது, ஆனால் கையிருப்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள், ஆனால் முன்கோபத்தோடு பேசுவாங்க. தந்தை தந்தை வழி உறவினர்கள். தாயாரின் ஆரோக்கியம் திடீர் கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ